சக்தி பஜ்ஜி மாவில் முருங்கைக்கீரை சாறு கலந்து ஒரு பஜ்ஜி போடலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சக்தி பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அது ஒரு கால் கிலோவுக்கு 1.5 டம்ளர் வருங்க. அதோட ஒரு 1/2 டம்ளர் கடலை மாவு சேர்த்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணி கட் பண்ணி கொட்டும் போது மூக்கில் நெறி ஏறிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம். சரி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கீரைன்னு இல்லை, முருங்கை கீரைன்னு இல்லைங்க. உங்கள்கிட்ட ஒரு புதினா தலை இருந்தால் கூட ஓகே. எந்த கீரையாக இருந்தாலும் வேக வச்சு தண்ணியை இருத்து இந்த மாதிரி சப்பாத்தி பெண்ணையை பஜ்ஜி மாவு பெண்ணையை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆரோக்கிய பஜ்ஜி எப்படி போடலான்னு பார்க்கலாம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சர் வாங்கி வச்சுக்கோங்க, எல்லா கடைகளையுமே கிடைக்கும். நான் இதை தேர்க்கடையில் வாங்கினேன். இதுக்கு எப்படி ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது முருங்கை கீரை வேக வச்ச தண்ணி ஆற வச்சு இதில் மிக்ஸ் பண்ணி அப்புறம் இந்த வாழைக்காய்களை நினச்சி போட்டு கொடுக்க போகிறேன். இதுக்கு பேர் தாங்க ஆரோக்கியமாக குழந்தைங்க சாப்பிட்டா ஆரோக்கிய பஜ்ஜி. நம்ம டிஷ்ஷெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமான பதிவுகள் அனைத்தும் உங்களை தேடி வருங்க. இதாங்க அந்த முருங்கைக்கீரை இருத்துன தண்ணி. அப்புறம் நான் ஏதோ மஞ்சத்தூள் போட்டு கலந்து லைட்டாக வச்சுட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. அதை கூட நான் என்ன செக்கையாக பிழியில, ஏன்னா இந்த இதே நமக்கு எக்ஸஸாக இருக்குது இந்த வாட்டரை. மீதி உள்ளதை நம்ம மிளகுத்தூள் போட்டு கூட சூப்பாக குடிச்சிடலாம். பாருங்கள் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, நல்லா உப்பு உப்பி புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். அந்த குழந்தைங்களுக்கும் கீரையோட சத்து ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி ஒரே ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தா போர் அடிக்கும். நம்ம சப்பாத்தி பிணைஞ்சா கூட நான் இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். குழந்தைங்க கீரை சாப்பிடாது, அதனால் கீரை சாறை ஊற்றி நான் சப்பாத்தி எல்லாம் பிணைவேங்க. ஓகே, பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதில் முருங்கைக்கீரை தண்ணியில் உப்பு மிளகுத்தூள்லாம் ஆட் பண்ணி குடிப்போம், ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அது வந்து குடிக்க மாட்டாங்க. ரொம்ப நோஞ்சனாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? இதுதான் இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணணும், வேறு வழியே இல்லை. பாருங்கள் எந்த வித்தியாசமும் இல்லை, நல்லா இருக்கு பாருங்கள். புஸ் புஸ்ன்னு உப்பி சூப்பராக இருக்கும். தைரியமாக ட்ரை பண்ணுங்கள்.